ஹரி ஓம். அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், சமீப நாட்களில் நடந்த இரண்டு சம்பவங்கள் தங்கள் பெயரை கூட வெளிப்படுத்த விரும்பாமல் பிறருக்கு உதவி செய்த இருவர் குறித்த தகவல்கள் பத்திரிகைகளில் வெளியாகின. அந்த தகவல்கள் எனக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் ஒருவித தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அது குறித்து உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னதாக நமது உங்கள் கிரீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்கின்ற சிகப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அன்பர்களே, கொரோனா என்ற கண்ணுக்கு தெரியாத கொடிய வைரஸ் உலகம் முழுவதும் பரவி மக்களை தவிக்க விட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் இறந்து விட்டனர். ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கொடிய நோயின் அச்சத்தால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் தவிக்கின்றனர். செல்வந்தர்கள் கூட இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கும் போது அன்றாடம் காய்ச்சிகளான ஏழைகளின் நிலை சொல்லவும் வேண்டுமா? அடுத்த வேளை உணவிற்கு என்ன செய்வது என்று தவிக்கும் தவிப்பவர்கள் எண்ணற்றோர். கடைசி கட்டத்தில் உணவு கிடைக்காவிட்டாலும் சொந்த ஊருக்கு சென்று இருக்கலாமே என்ற எண்ணத்தில் கால்நடையாக பல கிலோமீட்டர் நடந்து செல்லுபவர்கள் ஏராளம். இந்த சூழ்நிலையில் சேவா பாரதி உள்ளிட்ட பல்வேறு சமுதாய தன்னார்வ அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களால் இயன்ற உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறார்கள். மளிகை பொருட்களாக, அரிசியாக, காய்கறிகளாக, உணவாக, கபசுர குடிநீராக, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக என்று பல வகைகளில் பலரும் சேவை செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு இரண்டு செய்திகள் பத்திரிகைகளில் வந்தது. ஒன்று, மிசோரம் மாநிலத்தில் ஒரு வங்கியின் கிளைக்கு வந்த ஒரு செல்வந்தர் வங்கி மேலாளரிடம், இந்த வங்கியில் இருக்கும் ஏழைகள் 4 பேரை தேர்வு செய்யுங்கள், தாங்கள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவிக்கின்ற 4 பேரின் பெயரை தேர்வு செய்யுங்கள், நீங்கள் தேர்வு செய்து கொடுக்கின்ற 4 பேரின் கடன்கள் ஒட்டுமொத்தத்தையும் நான் செலுத்துகின்றேன் என்று கூறியுள்ளார். வங்கி மேலாளர் 4 கஷ்டப்படுபவர்களின் பெயர்களை கொடுத்துள்ளார். 996,000 ரூபாய்க்கு மேல் அந்த 4 பேருக்குமாக சேர்த்துள்ள கடன் தொகை வருகிறது. அந்த செல்வந்தர் 10 லட்சம் ரூபாயை வங்கியில் செலுத்திவிட்டு, தயவு செய்து இந்த பணத்தை நான் கொடுத்தேன் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். வங்கி மேலாளர் 4 பேரையும் அடுத்த நாள் அவசியம் வங்கிக்கு வர வேண்டும் என்று தகவல் அனுப்புகிறார். என்னவோ ஏதோ என்று தெரியாமல் 4 பேரும் வங்கிக்கு வருகிறார்கள். அங்கு வந்தபோது அவர்கள் அடமானமாக வைத்திருந்த நகைகள், சொத்து பத்திரங்கள் போன்றவற்றை வங்கி மேலாளர் திருப்பிக் கொடுத்து, நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை ஒருவர் செலுத்திவிட்டார், நீங்கள் சென்று வரலாம், நீங்கள் இனி வங்கிக்கு செலுத்த வேண்டியது எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். 4 பேரும் ஆனந்தத்தில் திளைத்தார்கள். எங்களுக்கு உதவி செய்த நல்ல உள்ளத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் வங்கி மேலாளர் அந்த நபர் தான் யார் என்பதை அடையாளப்படுத்த விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து உதவி பெற்ற ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்திருந்தார். அப்படித்தான் இந்த செய்தி வெளியில் வந்தது. இதை வங்கி மேலாளரும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதே போல கடந்த சில நாட்களுக்கு முன் டில்லியில் ஒரு நபர், யார் என்று தெரியாதவர், நிறைய கோதம்பு பைகளை கொண்டு வந்து, 1 கிலோ எடையுள்ள கோதம்பு மாவு பை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களை அழைக்கிறார். 1 கிலோ கோதுமை மாவு இருக்கிறது, தேவைப்படுபவர்கள் வரிசையில் வாருங்கள் என்று கூறுகிறார்.
ஒரு கிலோ மாவை வாங்கி என்ன செய்வதற்கு என்று நினைத்தவர்கள் வரவில்லை. கஷ்டப்படுபவர்கள், அந்த மாவு கிடைத்தால் நான்கு நாள் சப்பாத்தி செய்யலாமே என்று நினைத்தவர்கள் வரிசையில் வந்து நின்று மாவை வாங்கினார்கள். வீட்டில் கொண்டு சென்று கவரை பிரித்து பார்த்தபோது ஒவ்வொரு கவருக்குள்ளும் 15,000 ரூபாய் இருந்ததாக ஒரு செய்தி வந்தது. அதை கொடுத்தவர் நடிகர் அமீர்கான் என்று முதலில் செய்தி பரவியது. அவர் இல்லை என்று மறுத்துவிட்டார். அடையாளம் தெரியாத ஒரு நபர் அந்த உதவியை செய்ததாக கூறப்படுகிறது. அன்பர்களே, ஒரு சிறு உதவியை செய்துவிட்டு அதை புகைப்படம் எடுத்து விளம்பரப்படுத்த நினைப்பவர்கள் மத்தியில் கோயிலுக்கு பொது இடங்களுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்துவிட்டு அந்த டியூப்லைட்டின் வெளிச்சம் தெரியாத அளவுக்கு உபயம் என்று கூறி அவருடைய பெயரை எழுதி வைப்பவர்களுக்கு மத்தியில் இப்படியும் சேவை செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்பது மனதிற்கு ஆனந்தத்தை கொடுத்தது. நல்ல செய்திகளை பகிர்ந்து ஊக்குவிப்போம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.